மோஇச்சிதோ, மோஇச்சிதோ அப்படின்னா இன்னும் ஒரு முறை, ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறது தான் மோஇச்சிதோ. மோ இச்சினா ஒன்று, தோ மோ இச்சிதோ இன்னும் ஒரு முறை. மொட்ஸு அப்படின்னா வச்சிருக்கிறது, டு ஹோல்டு, அதாவது லக்கேஜ், உங்கள் லக்கேஜை தூக்கிட்டு வரேன், நான் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறது தான் மொட்ஸு, டு ஹோல்டு. மோ ஸு மொத்தம் அப்படின்னா இன்னும், இன்னும் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம், இன்னும் அதிகமாக தாங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல, இன்னும் இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் மொத்தம். இதுக்கு முன்னாடி எட்டு அப்படின்னு ஒன்று பார்த்தோம், அந்த இதுவும் இது வேறு வேறு மொத்தம், அது மொத்தம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து மொத்தம், மொத்தம். அடுத்து மோனோ, மோனோனா பொருள், திங்ஸ், மோனோ. மோனோ முன் அப்படின்னா கதவு, மோ இன் முன். முன்னாடி தோ தோவா அப்படிலாம் பார்த்தோம், அதெல்லாம் வந்து இந்த மரக்கதவு உள்ளார இருக்குது, இது வந்து கேட், இந்த கம்பி இரும்பு கம்பிகளான ஆன கதவு வந்து மோன், முன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெயின் கேட். அதெல்லாம் முந்தாய் அப்படின்னா கேள்வி, ப்ராப்ளம், அந்த க்வெஸ்டின் ப்ராப்ளம், இந்த டெஸ்ட் பேப்பரில் முன் தாய். எஸ்ஐ அப்படின்னா காய்கறி, எஸ்ஐ அப்படின்னா காய்கறியை குறிக்கும். எஸ்ஐ காய்கறி கடையை வந்து எவோ யா அப்படின்னு சொல்லணும், எவோயா. யா சுயி அப்படின்னா விலை மலிவான அப்படின்னு அர்த்தம், யா சுயி விலை மலிவான, சீப். எஸாஷி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, கடினம், இது கடினத்துக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம் எஸாஷி. முசுக்காஷின்னு டிஃபிகல்ட் சொன்னால அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம், எளிய, சிம்பிள், இல்லைனா ஈஸி. எஸாஷி